ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். எஸ் தாமோ சனந்தனோ பௌத்தத்தின் புனிதத்தை கெடுக்கும் மதவாதிகளும் சிறுபான்மை இனத்தை ஒடுக்கும் பேரினவாதிகளும் இலங்கையின் எதிர்காலத்தை மேலும் கேள்விக்குறியாக்குகின்றனர். தமிழர் சர்ச்சைக்குரிய முஸ்லிம் வழிபாட்டு தளம் குறித்த நெருக்கடி தொடர்கிறது. வணக்கம் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். 30 வருடகால யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் இலங்கையில் சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்படும் என அனைத்து இன மக்களும் சர்வதேசமும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கு நேரெதிரான பயணத்தை தற்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டு வருவதை அண்மை கால சம்பவங்கள் மிக தெளிவாக புலப்படுத்தி இருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக தம்புள்ள பிரதேசத்தை சிங்கள புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தும் மதவாதிகளின் முயற்சியும், சிறுபான்மை இனத்தை ஒடுக்க முயற்சித்து வரும் பேரினவாதிகளின் முயற்சியும் இலங்கையின் எதிர்காலத்தை மேலும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இன்று தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை நாம் முதலாவதாக பார்க்கலாம். தேர்வு குழுவுக்கு முன்னர் தீர்வு திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டியது அவசியம். ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை, தீர்வு யோசனை இன்றைய குழு காலங்கடத்தும் புராணம் எனவும் விமர்சனம் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கு முன்னர் அரசாங்கம் தனது அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். தீர்வு திட்டத்தை முன்வைக்காது அமைக்கப்படும் குழு அரசாங்கத்தின் காலம் கடத்தும் புராணமே என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரும் எம்பியுமான திசா அத்தநாயக்க தெரிவித்தார். ஜனநாயக ரீதியாக நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உரையாற்றும் போதே திசா அத்தநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. மீண்டும் ஜெனீவாவில் பிரேரணை கொண்டு வர அமெரிக்கா முயற்சிக்கும், ஐநா பேரவையின் உதவி குறித்து யோசனை முன்வைக்கப்படலாம் என்கிறார் அமைச்சர் சமரசிங்க என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள் பாதுகாக்கும் அக்கறையுடன் அமெரிக்கா இலங்கைக்கு எதிரான பிரேரணையை மனித உரிமை பேரவையில் கொண்டு வந்ததாக கருதக்கூடாது. இந்த விடயத்தில் முற்றிலும் மாறுபட்ட நிகழ்ச்சி நிரல் இயக்கப்பட்டது. அதே நிகழ்ச்சி நிரல் மீண்டும் ஜெனீவாவில் கொண்டு நடத்த முயற்சிக்கலாம். மார்ச் மாதம் அல்லது ஜூன் மாதம் அல்லது அக்டோபர் மாதங்களில் இவ்வாறு முயற்சிக்கலாம் என்று பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சரும் மனித உரிமைகள் குறித்த ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். எமது அனுமதியின்றி உள்நாட்டு செயற்பாட்டுக்கு மனித உரிமை பேரவை தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியாது. எனினும் விரைவில் அவர்கள் எமக்கு உதவி வழங்குவது குறித்து யோசனை முன்வைக்கும் சாத்தியம் உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. பௌத்த காணிகளையும் உரிமைகளையும் அந்நிய மதங்கள் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க முடியாது. பௌத்தர்களுக்குள்ள தனித்துவத்தை முஸ்லிம் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஹெலோருமேவின் தலைவர் ஓமல் பே சோபித்த தேரர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பௌத்த காணிகளையும் உரிமைகளையும் அந்நிய மதங்கள் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க முடியாது. இலங்கையில் பௌத்தர்களே பெரும்பான்மை இனத்தவர்கள் என்பதை இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கத்தோலிக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜாத்திக ஹெலோருமேவின் தலைவர் ஓமல் பே சோபித்த தேரர் தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு இந்தியா இலங்கைக்குள் புகுத்திய பல்முக சமூக கொள்கையினாலேயே இலங்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் அரசியலமைப்பில் பௌத்தர்களுக்கு உள்ள தனித்துவத்தை முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இஸ்லாம் கூறியுள்ள வரையறைகளை பேணி முஸ்லிம்கள் நடக்க வேண்டும். பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பில் ஜமயத் உலமா வேண்டுகோள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரத்தில் இஸ்லாம் கூறியுள்ள வரையறைகளை பேணி நடந்து கொள்ளுமாறு அனைத்து முஸ்லிம்களையும் அகில இலங்கை ஜமியத் உலாமா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அகில இலங்கை ஜமியத் உலாமாவின் பொதுச் செயலாளர் எம்எம்ஏ முபாரக் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த வாரம் தமிழகத்தில் நடந்து முடிந்த பள்ளிவாசல் தாக்குதலை அடுத்து நாடெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த கவலையிலும், இதுவரை காலமும் நிலவி வருகின்ற சமூக ஒற்றுமை சீர்குலைந்து விடுமோ என்ற அச்சத்திலும் வாழ்ந்து வருகின்றனர். சிலர் மேற்படி விடயத்தை கண்டிக்கவும் எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தூண்டிக்கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் இஸ்லாம் காட்டிய வழிமுறை ஒன்று இருக்கிறது என்பதை அகில இலங்கை ஜமியத் உலமா நினைவூட்ட விரும்புகிறது என அகில இலங்கை ஜமியத் உலமா விடுத்துள்ள குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமா
வறட்சியில் பட்ட பகலில் இளைஞன் வாழால் வெட்டி கொலை. இனம் தெரியாதவர்கள் அட்டகாசம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி பகுதியில் பட்ட பகலில் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் இளைஞர் ஒருவர் இனம் தெரியாதவர்களால் வாழால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் வடமராட்சி வதிரிச்சந்தையில் இடம்பெற்றதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காண சரியான நேரம் இது. மகிந்தவிடம் பேங்கின் முன் வலியுறுத்து என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. நாட்டின் மனித உரிமைகள் குறித்த பிரச்சனைகளுக்கு இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்வு கண்டாக வேண்டும், அதற்கான சரியான நேரம் இதுதான் என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பேங்கின் முன். இந்தியாவுக்கான தனது 3 பயணத்தை இன்று ஆரம்பிக்கும் பேங்கின் முன் அதற்கு முன்பாக நேற்று பிடிஐ செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என பேங்கின் முன் தெரிவித்துள்ளதாக இன்றைய உதயனின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. அந்த பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக, தம்முள்ள புனித பிரதேசமே அல்ல, பள்ளிவாசலை அகற்றினால் விளைவுகள் பாரதூரமாகும், அரசை எச்சரிக்கிறார் ஹக்கீம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தம்புள்ள பள்ளிவாசல் அகற்றப்படக்கூடாது என்பதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்றினால் அரசு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் பெரும் விளைவுகளையும் பாரதூரமான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும். தம்புள்ள புனித பிரதேசத்திற்குள் பள்ளிவாசல் இருக்கிறது என கூறப்படுவதை நான் முற்று முழுதாக நிராகரிக்கிறேன். அப்படி எந்த இடத்தில் எழுதப்படவும் இல்லை, வரையறுக்கப்படவும் இல்லை. தம்புள்ளையில் இவர்கள் கூறும் இடம் புனித பிரதேசம் அல்ல. இவ்வாறு நேற்று காட்டமாக கருத்து வெளியிட்டு அரசுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம். தம்புள்ள பள்ளிவாசல் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என எழுந்திருக்கும் சர்ச்சை குறித்து கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. பிள்ளையார் கோயிலை அகற்ற சம்பந்தன் எதிர்ப்பு, அரச உயர்மட்டத்தினருடன் பேச தீர்மானம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலை வளாகத்தினுள் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலில் சட்டவிரோத கட்டட அமைப்புகளை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகள் தொடர்பில் எதிர்வரும் தினங்களில் அரச உயர்மட்டத்தினருடன் பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். பிள்ளையார் கோவிலை அகற்றுவது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபை விடுத்திருக்கும் பணிப்புரை குறித்து கருத்து வெளியிடும் போதே சம்பந்தன் எம்பி இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, SF2 அப்ளை ஃபார் பெயில் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகா பிணையில் செல்ல அனுமதி கோர உள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராணுவ நீதிமன்றம் சரத் பொன்சேகாவிற்கு விதித்த 2.5 வருட சிறை தண்டனை நாளைய தினத்துடன் நிறைவுக்கு வருவதால் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள மேலும் 2 இருந்து பிணையில் செல்வதற்கு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர் என இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் கோர்ட் ஆர்டர் ஆன் May 17 என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இது சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னஹலிய கூட காணாமல் போனமை குறித்து விசாரணைகளை நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஹோமகம நீதவான் நீதிமன்றத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்கியுள்ளமை தொடர்பாகவே அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள பிரகித் எக்னஹலிய கூடவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி அவரது மனைவி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணைகளில் சாட்சியம் அளிக்க முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸை அழைப்பதா என்பது குறித்த தீர்ப்பு அடுத்த மே 17 வழங்கப்பட உள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஹோமகம நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற போதிலும் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஹோமகம நீதவான் நீதிமன்றத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரனின் கொலை சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை குறித்த ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் அதன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அப்படுகொலை செய்யப்பட்ட பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரனின் மகளுக்கு மரணச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை குறித்து விசாரணைகளை நடத்துமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த செய்தியையும் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, துமிந்த அத்தடங்கோட்ட கதையுது ஆக்காரைய நீதிபதி தாம தன்வான எலி சிஹி கந்தவானாய் மகிஸ்திராத் ராஸ் போலீசியற்ற நியோக கரத்தி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. துமிந்த சில்வாவை கைது செய்யும் வழிமுறை குறித்து சட்டமா அதிபர் திணைக்களம் இதுவரை அறிவிக்கவில்லை. மீண்டும் இதனை ஞாபகப்படுத்துமாறு நீதவான் இரகசிய போலீசாருக்கு உத்தரவிட்டதாக இன்றைய அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் படுகொலை செய்யப்பட்ட பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரன் கொலை சம்பவம் குறித்து நேற்று நடைபெற்ற நீதிமன்ற விசாரணைகளை மையப்படுத்தி இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் மே தினத்தன்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தனது மே தின கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்த தீர்மானித்திருந்த நிலையில் அந்த கட்சிக்குள் மாற்று கருத்துக்களை கொண்டுள்ள அணியினர் இதற்கு முன்னர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பேரணி நடைபெற வேண்டும் என அவர்கள் தற்போது அறிவித்துள்ளனர். அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணசிங்க பிரேமதாசவையும் நினைவு கூறுவது கட்டாயம் எனவும் அந்த மாற்று கருத்துடைய குழுவினர் அறிவித்துள்ளனர். அது குறித்த செய்திகளையும் லங்கா தீபம் இன்றைய தினம் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தீப இன பத்திரிகையையும் விரைவாக பார்த்து விடலாம். அதன் இன்றைய சில முக்கிய செய்திகளாக தம்புள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் விவகாரம் குறித்த சில செய்திகளையும் தபால் பகுதியில் நடிகை ஒருவரின் பெயரில் போதைப்பொருள் வந்தமை குறித்து நடத்தப்படும் விசாரணைகள் குறித்த செய்தியையும் திவைனா அதன் முன் பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தின் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் ஜூன் 12 இடைத்தேர்தல் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் வரும் ஜூன் 12 தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முத்துக்குமாரன் ஏப்ரல் 1 சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை அறிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மக்களவையில் அமளி, 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தனி தெலுங்கானாவை வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் 8 காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவையில் இருந்து 4 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை ஏற்கனவே 2 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் மீண்டும் கூடிய போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்றனர். தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். தெலுங்கானா தேவை என்று எழுதிய அட்டைகளை ஏந்தியிருந்தனர். பின்னர் இதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது 8 காங்கிரஸ் எம்பிக்கள் மையப்பகுதியில் அமர்ந்திருந்தனர். அவர்களை இருக்கைக்கு செல்லுமாறு அவையின் தலைமை பொறுப்பாளர் பலமுறை எச்சரித்தார். தெலுங்கானா விவகாரத்தில் ஆளும் கட்சி தங்களது உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவில்லை என்று பாஜகவின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் குறை கூறினார். அதனைத் தொடர்ந்து இவர்களை இடைநீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்து நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குறித்த 8 எம்பிக்களும் 4 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, புதுக்கோட்டை சட்டசபை தொகுதிக்கு ஜூன் 8 தேதி இடைத்தேர்தல், அதிமுக வேட்பாளராக கார்த்திக் தொண்டமான் போட்டி என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. அந்த செய்தியை நாம் தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.